பிரிஸ்டல் சிட்டியே அனாதைகள்னால ரொம்ப பாவர்ட்டினால பெரிய தவியா தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க மிகப்பெரிய பேண்டமிக் சுச்சுவேஷன், காலரான்ற டிசீஸ்னால. எங்க பார்த்தாலும் மரண ஓல சத்தம், அனாதைகளோட அழுக சத்தம், ஒரு நகரமே நரக மாதிரி காட்சி அளிச்சிச்சு. லாஸ்டா என்ன ஆச்சு அந்த பிரிஸ்டல் சிட்டிக்கு? வாங்க வெயிட் பண்ணி பொறுமையா பார்ப்போம். 1805 ஜெர்மனி டாக்ஸ் கலெக்டருக்கு ஒரு ஆம்பள சிங்கம் ஒன்று பிறந்துச்சு. அது பேரு ஜார்ஜ் முல்லர்னு இருந்துச்சு. அது வளர்ந்து அப்பாவோட பேரை காப்பாத்தோம் அப்படின்னு நினைச்சா திருலிங்கா திருட்டுத்தனம், சும்மா இருக்க முடியாம சூதாட்டம் அப்படின்னு 420 அதாவது தருதலையாவே சுத்துச்சு. உடனே அவங்க அப்பா முடிவு பண்றாரு, இவனை இப்படியே விட்டா செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜ்ல போய் சேர்த்து விடுறாரு. சரி அப்பா தான் செத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி இவனும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட தாரக மந்திரமே காலையில ஆனா படி, நைட் ஆனா குடி, அப்படியே எவனையாச்சும் தூக்கி போட்டு அடி, அப்படியே அந்த டேய தரமா முடி. இப்படியே தருதலையா சுத்தின 420 வாழ்க்கையில அவரோட ஃப்ரெண்டு ஹென்ரின் ஒருத்தவரு கிராஸ் ஆகுறாப்ல. மீட்டிங் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கையோட கூட்டிட்டும் போறாப்ல. டர்னிங் பாயிண்ட்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு செகண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டர்னிங் பாயிண்ட் நம்ம தலைவருக்கும் அந்த செகண்ட் ரைஸ் ஆச்சு. அன்னைக்கும் காடோட பர்சனல் டச், அதாவது கடவுளோட இயேசுவோட அன்பை உணர்ந்து ரசிக்கவும் பட்டாரு. புதிய மனுஷனாவும் மாறவும் ஆரம்பிச்சாரு. ஏதோ கிறிஸ்டியன் அம்மா அப்பாக்கு பிறந்தனாலயோ, இல்ல சாலமோன் டேவிட் அப்படின்னு கிறிஸ்டியன் நேம் வச்சுக்கிறதுனாலயோ, இல்ல சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு போறதுனாலயோ, இல்ல பைபிள் காலேஜுக்கே பைபிள் எடுத்துட்டு போறதுனாலயோ, நீங்களும் நானும் கிறிஸ்டியனா வாழவும் முடியாது, மாறவும் முடியாது. எப்ப நான் பாவின்றதை உணர்ந்து, நான் மனம் திரும்புறதுக்கு அந்த இயேசு தேவன்றத அறிஞ்சு, அந்த இயேசுவோட அன்பை புரிஞ்சு, அவர்கிட்ட அதாவது அந்த இயேசு கிட்ட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அப்பதான் நீங்களும் நானும் கிறிஸ்டியனா வாழவும் முடியும், மாறவும் முடியும். இப்படியே கருத்து சொல்லுவேன்னு அப்பப்ப கதையை விட்டு வெளியே போவேன். சோ பெருசா கண்டுக்கிறாதீங்க, ஏன்னா நீங்க கற்பூரை புத்தி கபக்குன்னு பிடிச்சிக்கிருவீங்க. ஏன்னா கதையை காட்டிலும் கருத்து ரொம்ப முக்கியமல்ல மக்களே, அதனாலதான். இப்படியே புதிய மனுஷனா மாறின உடனே புதிய முடிவு, அதாவது மிஷினரியா மாறணும், மிஷினரியா வாழணும், மிஷினரியா இயேசுக்காக எதையாச்சும் செய்யணும்ன்ற முடிவு. மிஷினரினா என்னடா அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க. மிஷினரினா வேற ஒன்றும் இல்லைங்க, அதாவது இயேசுக்காக ஏழை எளிய மக்களுக்காக, இயேசுவை அறியாத மக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு லாஸ்ட் வரைக்கும், அதாவது இறுதி மூச்சு வரைக்கும் இயேசுவோட சித்தத்தை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க மிஷினரிகள். கெட்டவனாவே இரு, இந்த உலகவனை ஏத்துக்கிறோம், ஆனா நல்லவனா மாறு, கூட இருக்கிறவனே கழட்டி விட்டு போயிருவான். இதுதாங்க இந்த உலகத்தோட நியதி. என்னன்னா பெத்த அப்பாவே மிஷினரியா போனா அப்படியே ஓடி போயிரு அப்படின்னாரு. லாஸ்டா தன்னை லவ் பண்ண பொண்ணும் மிஷினரியா போனா அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லி கழட்டியும் விட்டுருச்சு. அப்பாவும் கைவிட்டாரு, லவ் பண்ண பொண்ணும் கழட்டி விட்டுருச்சு. ஆனா பரலோக தகப்பன் கையையும் விடல, கழட்டியும் விடல. கல்வி தேவைகளை அற்புதமா சந்திச்சாரு, உணவு இடம் தேவைகளை பரிபூரணமா கொடுக்கவும் செஞ்சாரு. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்களேன் மக்களே, இறைவன் இயேசு உங்களுக்காக 10 எடுத்து வைக்க கூட தயங்க மாட்டாரு. 1830 லண்டன்ல இருக்கிற ஒரு கிராமத்து சபையில தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு பாஸ்டரா ஆரம்பிச்சாரு போராட்டத்தை, ஒரு ப்ரொட்டஸ்டரா. என்னன்னா அங்க இருக்கிற அதிகார திமுறு பிடிச்ச பணக்கார மக்களுக்கு எதிராக. பணக்காரனுங்களுக்குனா ஃபர்ஸ்ட் ரோ, ஏழைகளுக்குனா லாஸ்ட் ரோவா? மாத்தினாரு சிஸ்டத்தையே, தலைகீழா எல்லாத்தையும் ஒன்னாக்குனாரு இயேசுவோட அன்புனால. ஏன்னா நம்ம தலைவர் ஜீசஸே கீழ் ஜாதி மேல் ஜாதி, அந்த மதம் இந்த மதம், அந்த இனம் இந்த இனம், இந்த மொழி அந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாகுபாடும் காமிச்சு மக்களை பிரிக்கவே இல்லை. ஆனா இந்த மேதாவி கிறிஸ்தவனுங்க தான் பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணி இன்னைக்கு மக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எப்ப திருந்த போறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் பிரிஸ்டல் சிட்டிக்கு என்னாச்சுன்னு தானே கேக்குறீங்க. வாங்க அதை பத்தி பார்ப்போம். ஒரு நகரம் நரக மாதிரி இருந்துச்சு, அந்த சிட்டிக்கு போறதுக்கு தான் நம்ம தலைவர் ஜார்ஜுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதாவது உலகத்தோட பார்வையில ஜீரோ, இயேசுவோட பார்வையில ஹீரோ அப்படின்றவருக்கு ஒரு வாய்ப்பு. காலராவா இருந்தாலும் சரி, நிம்மோனியாவா இருந்தாலும் சரி, பயப்படாம சலிச்சுக்கிறாம புலம்பாம காலடி எடுத்து வச்சாரு. அந்த நகரத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணாரு சோசியல் சர்வீஸ. அடுத்து ஒரு டர்னிங் பாயிண்ட், எமிலின்ற லிட்டில் கேர்லு தன் தம்பியை தன் தோல் மேல தூக்கி வச்சுட்டு நம்ம தலைவர்கிட்ட வந்துட்டு சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா ஒரு கேள்வி கேட்க, அந்த ஒத்த கேள்வி நம்ம தலைவருடைய மொத்த மனசையும் அப்படியே மாத்துச்சு. அப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாரு, ரோட்ல அங்க அங்க அங்கங்க அநாத குழந்தைங்க பசியோட பட்டினியோட சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம வியாதியோட அங்கங்க படுத்து கிடக்கிறத பாக்குறாரு. ஏதோ 1 மட்டும் போட்டுட்டு, இல்ல காலை சாப்பாடு அப்படியே ஏதோ ஒரு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டு போகணும் மட்டும் தோணல, இவங்களுக்காக எதையாச்சும் செய்யணும் அப்படின்ற ஏக்கம் இவரை தூங்கவே விடல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிளப்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு. காலையில 30-40 பிள்ளைங்களுக்கு காலை உணவும் கொடுக்கறாரு. போக 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 அதுவும் கொஞ்சம் கூட பத்தலன்னு நல்லாவே தோணுச்சு. அனாதை இல்லம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களை எப்படியாச்சும் பெரிய ஆளாக்கணும்னு தோணுது. பட் கையில காசும் இல்லை,
அக்கௌண்ட்ல கரன்சியும் இல்ல, ரெண்டு பாக்கெட்டும் எம்டி. பட் தலைவருக்கு தான் வானத்தை பாக்குற டெக்னிக் நல்லாவே தெரியுமே, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வானத்தை பாக்குற டெக்னிக்கா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமே நம்ம பரலோக தகப்பன் இயேசுவையே சார்ந்திருக்கிறது தான் வானத்தை பாக்குற டெக்னிக்கு. சரி, என்னதான் ஆச்சு அப்படின்னா, ஒத்த நயா பைசா கூட யார்ட்டையும் கேட்கல, அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் அப்படின்னு எந்த ப்ராஜெக்டும் போடல, பங்களாக்கள் திட்டம் பங்காளர் திட்டம்னு எந்த பங்கும் பிரிக்கல, சாரி எந்த பிளானும் போடல. ஆண்டவரோட ராஜ்யத்திற்காக கேட்கறது தப்பு இல்ல மக்களே, ஆனா ஏழை விவசாயி சிந்துற கண்ணீர்ல, கூலி தொழிலாளி வடிக்கிற ரத்தத்துல, தங்களுக்காக பங்களா கட்டவும் பிரைவேட் ஜெட் வாங்க துடியா துடிக்கிறதும் தான் தப்பு. சரி, கழுவி ஊத்துனது போதும், கதைக்குள்ளவா அப்படின்றீங்களா? ஓகே, 30-300 ஆச்சு, அங்க இருக்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அங்க இருக்கிற மக்கள் மூலமா தான் சந்திக்கவும் ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் என்னமோ மக்களை நம்பி இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்பி இருந்தாரு. ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லவா, ஒரு நாள் காலையில பிரேக்ஃபாஸ்டும் இல்ல, கையில பண்டும் சுத்தமா இல்ல, பட் தலைவர்கிட்ட வானத்தை பாக்குற டெக்னிக் மட்டும் கூடவே இருந்துச்சு. விசுவாசம் மனசுக்குள்ள பத்தி எரிஞ்சிச்சு. கண்ணை மூடி வெறும் தட்டோடவே எல்லா சின்ன பிள்ளைங்களையும் பிரேயர் பண்ண சொல்லிட்டாரு. இப்ப எல்லா சின்ன பிள்ளைங்களையும் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்திலேயே பக்கத்துல இருந்த பேக்கரி கடைக்காரன், தனக்கு நேத்து நைட்டு ஒரு உந்துதல் வந்தது, இந்த அநாத ஆசிரமத்துக்கு எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, தான் பிரெட் கம்பெனியில இருக்கிற எல்லா பிரெட்டையும் கொண்டு வந்து கொடுக்க, அப்புறமா பால் வண்டி பிரேக் டவுன் ஆக அந்த பால் கடைக்காரனும் எல்லா பாலையும் கொண்டு வந்து அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க, இப்படியே அந்த நாள் தேவைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த வானத்தை பார்க்கிற டெக்னிக் மூலமா சந்திச்சாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் அதிசயம் அதிசயமாக ஆண்டவர் அந்த ஆசிரமத்தை வழி நடத்திட்டு வந்தாரு. சோ, ஊழியம் செய்யறதுக்கு பணம் இல்லையே, அதிகாரம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இல்லாத பாக்குறத விட்டுட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களை வழி நடத்துவாருங்க. இதுல வேற தலைவர் பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேங்க வேற லெவல்ல அழுதுருவோம், அந்த அளவுக்கு இருக்குது. என்னன்னா, முதல் மனைவி மேரி இறந்து போறாங்க, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இரண்டாவது திருமணம் பண்றாரு. அந்த மனைவி சூசனும் ஊழியம் செய்ய போய் அவங்களும் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸா தன்னுடைய உயிரையே கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய மகள் லிடியான்றவங்க, அவங்களும் ஊழியத்தின் நிமித்தம் இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய மகன் எலியாவும் காலரா வந்த மக்கள் மத்தியில போய் ஊழியம் செய்ய போய் அவங்களும் இறந்து போறாங்க. அப்பையும் தலைவர் விசுவாசத்தை கொஞ்சம் கூட விடவே இல்லை. யார் என் கூட இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நான் தனியால் இல்லை, என் கூட இயேசு இருக்கிறாருன்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையா வாழ ஆரம்பிச்சாரு. இன்னைக்கும் எனக்கு அப்பா இல்லை, இன்னைக்கும் எனக்கு அம்மா இல்லை, என் மனைவி இல்லை, கணவன் இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த மினிஸ்ட்ரியா இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையா ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் உங்க கூட இயேசு இருக்கிறாருங்க. ஸோ ஸ்டாப் பண்ண மினிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஸ்டாப் பண்ண லைஃபா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துவாருங்க. சிலவங்க பண்ண சாதனையை கேட்டா சா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டிட்டு போயலாம், ஆனா சிலவங்க பண்ண சாதனையை கேட்டா எப்படா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜீரணிக்கவே முடியாதுங்க. ஏன்னா தலைவர் நரக மாதிரி கடந்த ஒரு சிட்டிய சூப்பரான நகர மாதிரி மாத்திருக்கிறார்னா சூப்பருங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல காஸ்பல் சொல்லியிருக்கிறாரு, 124 அநாத குழந்தைகளுக்கு ஆதரவு காட்டி இருக்கிறாரு, 117 ஸ்கூல பில்ட் பண்ணி இருக்கிறாரு, 120,000 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷனை கொடுத்திருக்கிறாரு, அது மட்டும் இல்ல 280,000 பைபிள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாரு, 14 லட்சம் நியூ டெஸ்டமெண்டா மத்தவங்களுக்கு வழங்கியும் இருக்கிறாராமா. பல கோடிகளுக்கு சொந்தக்காரர், ஆனா எளிமையாக தான் வாழ்ந்திருக்கிறாரு. லாஸ்டா 1892 92 வயசுல பிரிஸ்டல் சிட்டில விதையாக விதைக்கப்பட்டாரு. இவங்கெல்லாம் இப்பெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களே, நம்மளாம் என்னடா செஞ்சோம் அப்படின்னு நினைக்க தோணுதுல்ல? அப்படின்னு நினைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ, இவரை போலவே பல பேருக்கு ஆதரவா ஆசீர்வாதமா மாறுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் தான் இந்த வீடியோ. ஸோ டூ இட் ஃபாஸ்ட், ஆண்டவருக்காக, ராஜ்யத்துக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்காக எதையாச்சும் செய்யுங்க.